அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஷாலினி. நான் பிறந்து வளர்ந்த சென்னை. 2004 ஆண்டில் நான் தியானம் கற்றுட்டேன். நான் அப்போ பள்ளி படிச்சுட்டு இருந்தேன். எப்போ எனக்கு தியானம் கற்றுட்டு நான் பண்ண ஆரம்பித்தேனோ அன்னிலேருந்து எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாயிடுச்சு. ஒரு மெமரி பவர், கான்சன்ட்ரேஷனுக்கு என்னுடைய மெடிடேஷன் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அதை பார்த்ததுக்கப்புறம் படிப்படியாக நான் தியானத்தை ரொம்ப சீரியஸாக எடுத்துட்டு பண்ண ஆரம்பித்தேன். அங்கேருந்து எப்போ என்னுடைய மனம், உடல் எல்லாத்துலேயும் ஒரு மாற்றம் அப்படின்றது தெரிய ஆரம்பிச்சிச்சோ அங்கேருந்து எனக்கு தியானத்து மேலே ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அன்னிலேருந்து இதை கண்டினியூஸாக கடைபிடிச்சு பண்ணிகிட்ருக்கேன். சுமார் ஒரு 15 வருஷமாக நான் தியானம் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அவங்க சொன்ன மாதிரி இப்போ நான் பிரமிட் வேலி இன்டர்நேஷ்னலில் புக் ஸ்பேஸ் பார்த்துட்ருக்கேன். அண்ட் ஆல்சோ டெக்னிக்கலாக இந்த பிரமிட் வேலி யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஆல்சோ கண்டென்ட் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் உதவி புரிஞ்சிட்ருக்கேன். ஸோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பிஎஸ்எஸ்எம் பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கம் மற்றும் பத்ரிஜியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் எல்லோரும் இப்போது தியானம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்களில் எத்தனையோ பேருக்கு இந்த ஒரு மெடிடேஷன் ஆல்ரெடி அறிமுகம் ஆயிருக்கலாம். சில பேருக்கு புதுசாகவும் இங்கே வந்து கற்றுட்ருக்கலாம். இந்த தியானத்தை நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுத்த பிரம்மர்ஷி பிதா மகா பத்ரிஜிக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். டாக்டர் பிரம்மர்ஷி பிதா மகா பத்ரிஜி, பிஎஸ்எஸ் மூமெண்ட், அதாவது பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கத்தின் ஸ்தாபகர். அவர் சின்ன வயசுலேருந்து எப்படி இருந்துச்சு, அவருடைய வாழ்க்கை அப்படின்றத ஒன்னொன்னா ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கிட்டே வரலாம். ஸோ அவருடைய குடும்பத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். 1947 ஆண்டு, ஸோ நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நினைவிருக்கிற ஒரு ஆண்டு, சுதந்திரம் பெற்ற, இந்தியா சுதந்திரம் பெற்ற ஆண்டு. ஸோ அந்த வருஷத்தில் 11th November சுபாஷ் பத்ரிஜி அவர் சக்கர் நகர் போதன், அதாவது இப்போ நம்மளுக்கு தெலங்கானால இருக்கு, அப்போ ஆந்திர பிரதேஷ்ல இருந்துச்சு, நிஜாமாபாத் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற சக்கர் போதன் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல பிவி ரமணாராவ் அண்ட் சாவித்ரி தேவி அவங்களுடைய தாய் மற்றும் தந்தை அவர்கள், இப்போ நீங்க அந்த போட்டோல பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, அவங்க தான் அவங்களுடைய பெற்றோர்கள். அண்ட் அவருக்கு கூட பிறந்தவங்க 2 அக்கா, அண்ணன் அண்ட் ஒரு தம்பி. ஃபர்ஸ்ட் அவங்களுடைய அக்கா உஷாராணி அவர்கள், அதுக்கப்புறம் வேணு வினோத் பத்ரி, அதுக்கப்புறம் சின்ன அக்கா டாக்டர் சுதா கோடூரி, அடுத்து நம்மளுடைய குருஜி சுபாஷ் பத்ரி அவர்கள், அதுக்கப்புறம் அவருடைய தம்பி அரவிந்த் பத்ரி. இவர் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து பிறந்து வளர்ந்தவர். நம்மளை எல்லாருக்குமே தெரியும், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கும்போது படிப்புக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னு. அந்த காலத்திலேயே நம்ம பத்ரி சாருடைய அப்பா போஸ்ட் கிராஜுவேஷன் சுகர் டெக்னாலஜியை பற்றி படித்ததால் அந்த சக்கர் நகர் அப்படின்ற பிளேஸில் சுகர் ஃபேக்ட்ரியில் அவர் பணிபுரிஞ்சிட்டு இருந்தார். அதே மாதிரி அவங்களுடைய அண்ணன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு மெக்கட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு படிப்பில் ஸ்பெஷலைசேஷன் பண்ணியிருந்தார். அண்ட் அவருடைய சின்னக்கா டாக்டர். அண்ட் நம்மளுடைய பத்ரிஜி இப்போ ஜென்ரலாகவே எல்லாருடைய குடும்பத்தில் இருக்கும், ஒரு பையன் இன்ஜினியரிங் இருந்தால் இன்னொரு பையன் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பத்ரி சார் நிறைய தடவை ட்ரையும் பண்ணியிருக்காரு எம்பிபிஎஸ் சீட்டுக்காக, பட் சில பல காரணங்களால் அவர் அதை முடிக்க முடியலை. அண்ட் நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்மளுடைய வாழ்க்கை தேர்ந்தெடுத்து இங்கே நம்ம பூமி மேலே வந்திருக்கோம் அப்படின்றது. ஸோ அவர் டாக்டர் ஆனால் இப்போ நம்மளுக்கு தியானத்தை சொல்லிக் கொடுக்க முடியாது. அண்ட் அவருடைய தம்பி அரவிந்த் பத்ரி 1964 அவருடைய தம்பி காலமானார். ரொம்ப நெருங்கிய இதுலேருந்தே அவர் தம்பி உயிர் விட்டதை அவர் பார்த்ததுக்கப்புறம் அவரோட லைஃப் ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம்.
கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசம் கண்டினியூஸாவே அவருடைய தம்பி பாம்பேல மருத்துவம், அதாவது கம்ப்ளீட்டா ஹாஸ்பிட்டல்லயே இருந்தாரு. அப்ப அவரை பாத்துக்கிறது, அவருக்கு வேண்டிய எல்லா வேலையும் பண்றது எல்லாமே நம்ம பத்திரிகையா தான் பார்த்துட்டு இருந்தாரு. அண்ட் அவருடைய திருமணம் May 26, 1975 ஸ்வர்ணமாலா சேகுரி, அதை நம்ம பத்ரி மேடமோட கல்யாணம் ஆச்சு. அவருடைய கல்யாணம் காதல் கல்யாணம் தான். நம்ம பத்ரி மேடமுடைய அக்கா அண்ட் பத்ரி சாருடைய அண்ணன், அவங்களுடைய வைஃப், அதாவது அவங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி. ஸோ அது மூலமா அவங்க அண்ணி எப்போ கல்யாணம் ஆச்சோ அப்பத்துல இருந்தே நம்ம பத்ரி மேடமுடைய தொடர்பு அவருக்கு இருந்துட்டே இருக்கு. அப்பதான் அவரை ஃபர்ஸ்ட் டைம் அங்க பாத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய விழாக்கள் எதுவா இருந்தாலும் அங்க மீட் பண்றது அந்த மாதிரி இருக்கும்போது பத்ரி மேடமை சந்திச்சு அவங்க துணைவியாரா ஏத்துக்கிட்டாங்க. அடுத்தது பத்ரி சாருக்கு ரெண்டு பெண் குழந்தைகள். முதல் பொண்ணு பேரு பரிணிதா, அவங்க 1974 பிறந்தாங்க. ரெண்டாவது பொண்ணு பேரு பரிமலா, அவங்க 1982 பிறந்தாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே சின்ன வயசுல இருந்தே இந்த ஒரு ஆன்மீகம் தியானம் அப்படின்றது அறிமுகம் இருந்துட்டே இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் திருமணம் ஆச்சு. நம்மளுடைய சீனியர் பிரமிட் மாஸ்டர் ஸ்ரீனிவாஸ் ரெட்டி, பரிணிதா மேடம் நம்ம ஸ்ரீனிவாஸ் ரெட்டிய திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி பரிமலா இப்ப அவங்க யுஎஸ்ல இருக்காங்க, அவங்க மிஹிர் சங்வி அப்படின்றவங்களை கல்யாணம் பண்ணிட்டாங்க. அண்ட் பத்ரி சாருக்கு ரெண்டு பேர பசங்க, ஒரு பேரன் பேத்தி நிர்வான் அண்ட் ஜீவா. ஸோ இவங்க எல்லாருமே பரிமலா அவங்களுடைய குடும்பம் எல்லாருமே யுஎஸ்ல இருக்காங்க, அண்ட் பர்மிதாவுடைய குடும்பம் ஹைதராபாத்ல இருக்காங்க. நம்மளுக்கு பத்ரி சார் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாரு, வி ஹாவ் டு பேலன்ஸ் அவர் லைஃப், மிடில் பாத் அப்படின்றது எப்பவுமே இருக்கணும். குடும்பத்தை விட்டு தள்ளி போறது கிடையாது, துறவி எடுக்கிறது கிடையாது, ஒரு சன்னியாசி ஆகிறது கிடையாது. நம்ம இந்த ஒரு வாழ்க்கையில இருந்துட்டே ஆன்மீகத்தை கடைபிடிச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருப்பாரு. அண்ட் அவரும் அதையே தான் பண்ணிட்டு இருக்காரு, அதையே தான் சொல்லிட்டும் இருக்காரு. நெக்ஸ்ட் அவருடைய படிப்பை பத்தி பார்க்கலாம். அவருடைய கல்வி ஆரம்ப பள்ளி சக்கர் நகர் அப்படின்ற நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம் இல்லையா, எங்க பிறந்தாரோ அதே இடத்துல அவர் 5th standard வரைக்கும் படிச்சாரு. அதே மாதிரி போதன் அப்படின்ற இடத்துல மிடில் ஸ்கூல், அதாவது 9th standard வரைக்கும் படிச்சாரு. அதுக்கப்புறம் அவருடைய மேல்நிலை பள்ளிக்காக செகந்திராபாத்துக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஹை ஸ்கூல் அட் மெஹபூப் காலேஜ் அப்படின்ற ஒரு காலேஜ்ல செகந்திராபாத்ல படிக்கிறதுக்காக அவர் ஷிஃப்ட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் 1966 பிஎஸ்சி முடிச்சாரு செகந்திராபாத் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல. அதே வருஷம் அவர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல முடிச்சதுக்கு அப்புறம் உஸ்மானியா யூனிவர்சிட்டியில ஜாயின் ஆனாரு. அங்க எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், ஆங்கில பத்தி படிக்கிறதுக்காக அவர் ஜாயின் பண்ணாரு. பட் ரொம்ப குறுகிய காலத்துல அதை முடிச்சுட்டு மறுபடியும் அவரு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், அதாவது வேளாண்மைய பத்தி படிச்சாரு. அவருடைய தொழில பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாம். 1970 அதாவது பத்ரி சார் சுமார் ஒரு 22 இருக்கும்போது அவர் இன்கம் டாக்ஸ் இன்ஸ்பெக்டரா ஒரு 10 பணிபுரிஞ்சாரு. அதோட நெக்ஸ்ட் 4 எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர், அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் பார்த்தோம் இல்லையா, இப்ப நெக்ஸ்ட் அவருடைய முதுகலை பட்டப்படிப்பு மண் அறிவியல், அதாவது சாயில் சயின்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்பெஷலைசேஷன்ல அவர் பண்ணாரு. இத படிச்சுட்டு இருக்கும் போதே பேரலாவே அவரு சிவில் எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் ஆயிட்டு இருந்தாரு. எப்போ அவர் அந்த ஆல் இண்டியா லெவல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் சிவில் சர்வீசஸ்க்காக அவர் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருந்தாரோ
அப்பத்துல இருந்து அவருக்கு நிறைய 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 புத்தகம் படிக்கிற ஒரு பழக்கம் ஏற்பட்டுச்சு. பத்ரி சாரு அவர் 8 வயசு இருக்கும்போது மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத், அதாவது காந்திஜி அவருடைய ஆட்டோபயோகிராஃபியை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் படிச்சார். அதுக்கப்புறம் அவர் 15 வயசு இருக்கும்போது அவருடைய ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதால சர்வேபள்ளி ராதாகிருஷ்ணன் அவருடைய இந்தியன் கான்ஸ்டிடுவன்சி, அதாவது 2 புக்ஸ், இவ்வளோ பெரிய வால்யூம்ஸ் இருக்கும் இல்லையா, அதை அவர் 15 வயசு இருக்கும்போது படித்தார். அண்ட் இந்த சிவில் எக்ஸாம்ஸில் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கும்போது அவர் ஒரு 3-4 தடவை அப்பியர் ஆனார். பட் அவருக்கு அதை கிராக் பண்ணி, அதாவது அதை வந்து அவர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஆகலை. ஒரு 3 மார்க் வித்தியாசத்தில் அதில் தோல்வி அடைஞ்சார். அதோட அவர் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் சேல்ஸ் ப்ரமோஷன் மேனேஜரா கோரமண்டல் ஃபர்டிலைசர்ஸ், அதாவது வேளாண்மையை பத்தி படிச்சார் இல்லையா, அதனால கோரமண்டல் ஃபர்டிலைசர்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனில கர்னூல்ல 1975 ஆண்டுல அவரு இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாரு. ஓகே, ஸோ அசிஸ்டன்ட் சேல்ஸ் ப்ரமோஷன் மேனேஜரா கோரமண்டல் ஃபர்டிலைசர்ஸ்ல பணிபுரிஞ்சாரு. அண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த ஒரு தியான உலகத்துக்காக 1992, அதாவது 1992 வருஷத்துல அசிஸ்டன்ட் ரீஜனல் மார்க்கெட்டிங் ஆஃபீஸரா அவர் தொழிலுக்கு ரிசைன் பண்ணிட்டாரு. அதாவது இப்போ கர்னூல்ல அவர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அவர் படிப்படியா படிப்படியா முன்னேறி மறுபடியும் செகந்திராபாத்துக்கு வந்து அங்க இருக்க ரீஜனல் ஜோன் மேனேஜரா இருந்துட்டு அவர் ஒரு நல்ல பதவியில தான் இருந்தார் அவர் ரிசைன் பண்ணும்போது. பட் அவருடைய ஆன்மீக வாழ்க்கை, அவர் தியானம் பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்ற ஒரு கொள்கைக்காகவே அவர் அவருடைய தொழிலை ரிசைன் பண்ணிட்டு ஃபுல் டைம் இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்காகவே அவர் தியாகம் பண்ணார்ன்னு சொல்லலாம். அடுத்தது அவருடைய ஹாபிஸ். இப்போ விளையாட்டு அப்படின்றது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஏன்னா கண்டினியூஸா படிச்சுட்டே இருந்தாலும் எப்படி இருக்கும் தெரியும்னா, இப்போ இருக்கிற ஸ்கூல்லையும் அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அவருக்கு சின்ன வயசுல இருந்தே விளையாட்டு அப்படின்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் இங்க பிக்சர்ஸ்ல பாத்தீங்கன்னா அவர் டேபிள் டென்னிஸ் விளையாடுறது, செஸ், அதே மாதிரி கிரிக்கெட். கிரிக்கெட்னா அவருக்கு உயிர். ஸோ இந்நாளைக்கும் ஒரு T20 ஆகட்டும், 1 டே மேட்ச் ஆகட்டும், இன்க்ளூடிங் த டெஸ்ட் மேட்ச் இருந்தாலும் அவர் கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாரு. அண்ட் ஒரு தடவை இங்க பிரமிட் வேலியில இருக்கும்போது சொன்னார், நான் வந்து கிரிக்கெட்ல லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனும் பண்ணியிருக்கேன், ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனாவும் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி ரைட் ஹேண்ட் பவுலிங்கும் பண்ணியிருக்கேன், லெஃப்ட் ஹேண்ட் பவுலிங்கும் பண்ணியிருக்கேன், என்னால ரெண்டு கையாலையும் ஆட முடியும் சொல்லிட்டு, ஈவன் டிடி இந்த டேபிள் டென்னிஸும் ஒரு தடவை ரெண்டு கையாலையும் அவர் ஆடி காட்டினாரு. அது நிஜமாவே ஒரு பழக்கம், ஒரு எக்ஸ்பர்டைஸ் இருந்தா மட்டும்தான் அப்படி பண்ண முடியும். ஒரு ஒரு கேமா சொல்லிட்டே அவர் என்னால செஸ் கூட ரெண்டு கையால ஆட முடியும் அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா பத்ரிஜிய பார்த்தவங்க, அவரோட பேசினவங்க நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், ஹீ இஸ் ஃபுல் ஆஃப் ஹியூமர். அவருக்கு ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ காமன் சென்ஸ் அவ்வளோவே இம்பார்ட்டன்ட். காமன் சென்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ ஹியூமர் இஸ் ஆல்சோ ஈக்குவல் இம்பார்ட்டன்ட். ஸோ அவர் வாழ்க்கையை ஒரு நல்ல மிக்ஸ்ட் எமோஷன்ஸோட இருப்பார். அதோட சேர்ந்து அவர் ஒரு அற்புதமான ஷெஃப். ஏன்னா இப்போ சமையல் பண்றது அப்படின்றது ஏதோ பண்ணோமா சாப்பிட்டோமா போனோமா அப்படின்றது கிடையாது, அதுல ஒரு எனர்ஜி அப்படின்றது இருக்கணும். நம்ம எந்த ஒரு வேலையை பண்ணும்போது அதுல ஒரு எனர்ஜி அப்படின்றது இருக்கணும் சொல்லிட்டு அவரு கண்டினியூஸா சொல்லிட்டே இருப்பாரு. அத மாதிரியே சமையல் பண்றதுல மெயின் 4 ஸ்டெப்ஸ் இருக்கும். எங்கன்னா காய்கறி வாங்கினப்பத்துல இருந்து காய்கறியை எப்படி வெட்டணும், காய்கறியை எப்படி சமைக்கணும், அதை எப்படி பரிமாறணும். ஸோ 4 ஸ்டெப்புமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார் அவர். ஸோ எந்த ஒரு இடத்துலையும் அந்த மைண்ட்ஃபுல்னஸ் அந்த ஃபோக்கஸோட பண்ணும்போது, அந்த எனர்ஜியோட பண்ணும்போது அதோடைய டேஸ்ட்டும் அப்படியே தான் இருக்கும். அண்ட் இங்கே தியானம் பண்ணுறவங்களும்
நீங்க சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 15 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு சமைச்சு பாருங்க, உங்களுக்கே அந்த ஒரு வித்தியாசம் அப்படின்றது தெரியும். அண்ட் இவர் இசையின் ரசிகர். அவங்க அம்மா சின்ன வயசுல இருக்கும்போதே இசைக்கு அறிமுகமானவங்க. அவங்க அம்மா கிட்டேருந்து அவர் ஒரு இசைக்கான ஒரு முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ அவர் சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க அம்மா பாட்டை கேட்கறது, அங்கேருந்து இன்ஸ்பிரேஷன் ஆனவர் ஃபர்ஸ்ட் தபலா கற்றுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அதை மெல்லமா விட்டதுக்கப்புறம் டிஎஸ் சந்திரசேகரன் அப்படின்றவர்கிட்ட 1963ல் ஃப்ளூட் கற்றுக்க ஆரம்பிச்சார். அதே மாதிரி கர்னூலில் அவர் இருக்கும்போது, அதாவது அவருடைய தொழில் பண்ணிட்டு இருக்கும்போதே 1975லேருந்து 78 வரைக்கும் பத்மபூஷன் டாக்டர் ஸ்ரீபாத பினாகபாணி அவர்கிட்ட கர்நாட்டிக் வோக்கல் கற்றுக்கிட்டார். அதே மாதிரி அவர் தியானத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவருக்கு ஹிந்துஸ்தானி அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காகவே அதுக்கு டியூனிங் ஆகிட்டார். ஏன்னா அவருடைய முற்பிறவியில் அவர் ஹசரத் இனாயத் கான் அண்ட் ஆல்சோ பெஞ்சமின் ஃப்ராங்க்லின். நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த தியானத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம முன் ஜென்மங்களில் இருக்கிற அந்த ஞானம் எல்லாமே கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி அவர் கர்நாட்டிக் கத்துனாலும் அவருக்கு ஹிந்துஸ்தானி தியான அனுபவத்தினால அவருக்கு வந்துச்சு. அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி, அவருடைய ஆன்மீக பாதை. அவர் வந்து 1979ல் என்லைட்டன்மெண்ட் ஆனார். அதே வருஷத்துல வாக்கின், அதாவது ஒரு விபத்து நடந்துச்சு. அந்த விபத்துல காரணமாக அப்ப அவருடைய பாடி எப்ப அன்கான்சியஸ் ஆச்சோ அந்த நேரத்துல ஒரு வாக்கின் ப்ராசஸ் அப்படின்றது நடந்துச்சு. அந்த வாக்கின் ப்ராசஸ் ஆனதுக்கு அப்புறம் அங்கிருந்து அவருக்கு அந்த டிஃப்ரென்சஸ் ஒரு ஒரு சேஞ்சா நடந்துட்டே வந்து ஆரம்பிச்சிருச்சு. அப்படிப்பட்ட ஒரு சேஞ்ச், த ஃபர்ஸ்ட் இம்பாக்ட் அவருக்கு யூ ஃபார் எவர், நம்ம லோப்சாங் ராம்பாவுடைய யூ ஃபார் எவர் அப்படின்ற ஒரு புத்தகம் படித்தப்போ அவருக்கு ஒரு ஆஸ்ட்ரல் டிராவல்னா என்ன, தேர்ட் ஐனா என்ன, அப்படிப்பட்டதெல்லாம் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சார். தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இவருக்கு அவருடைய ஃப்ரெண்டு ஸ்ரீ ராமச்சென்னா ரெட்டி அப்படின்றவர்கிட்ட இருந்து ஆனாபானசதி தியானம் அப்படின்றது பழக்கமாச்சு. அண்ட் பத்ரி சார் நம்மளுக்கே எத்தனையோ தடவை சொல்லியிருக்காரு, அவர் இதுக்கு முன்னாடி ஓஷோ ஆசிரமத்துக்கு போயிருக்காரு, தியோசாபிக்கல் சொசைட்டிக்கு போயிருக்காரு, அந்த மாதிரி நிறைய சொசைட்டிஸ்க்கு போயிருக்காரு. பட் எந்த சொசைட்டிலையும் எல்லாத்தையுமே சேர்த்த மாதிரி இருக்கிற ஒரு ஞானம் அப்படின்றது இல்லை. ஓஷோதுல பாத்தீங்கன்னா அவங்க வந்து முற்பிறவி அப்படின்றது கிடையாது. அதே மாதிரி தியோசாபிக்கலுக்கு போனீங்கன்னா அவங்க மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் மேல அவ்வளவா சொல்ல மாட்டாங்க. ஸோ அவர்ஸ் த பிஎஸ்எஸ்எம் அப்படின்றது அவர்ஸ் இஸ் அ மிடில் பாத், வி கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் அண்ட் ஆல்சோ த ஸ்பிரிச்சுவல் லைஃப், ரெண்டுத்தையுமே சேர்த்த மாதிரி அந்த பேலன்ஸ் பண்றது அப்படின்றதான் நம்மளுடைய ஒன் ஆஃப் த மெயின் இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல், பிஎஸ்எஸ்எம் உடைய கொள்கை. அதனால எத்தனையோ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ண அவரு அவருடைய நண்பர் ராமச்சந்திர ரெட்டி அவர் மூலமா ஆனாபானசதி தியானத்துக்கு அறிமுகமானார். அங்கிருந்து அவர் தியானம் ஒன்னொன்னா ஒன்னொன்னா படி ஏறிட்டே வந்தாரு. அவர் தியானம் பண்ணும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அதை பகிர்ந்துக்கிறது, தியானம் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றது, அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு அங்கிருந்து தியானம் பண்ணும்போது நீ இந்த கலர் ட்ரெஸ் போட்டிருக்க அப்படின்லாம் சொல்லும்போது அது மேல அவருக்கு வந்து ஒரு அட்ராக்ஷன் அப்படின்றது ஜாஸ்தி ஆயிட்டே வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா நம்ம பத்ரி சார் இஸ் அ ஒரேஷியஸ் புக் ரீடர், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் புஸ்தகத்தை படிச்சிருக்கார் அவர். அதாவது நம்ம சின்ன வயசுலேருந்தே அவர் புக்ஸ் படிக்கிறது அப்படின்றது ரொம்ப 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 அவருக்கு பழக்கமான விஷயம். இப்போ இந்த வாழ்க்கைக்கு, ஆன்மீக வாழ்க்கைக்கு வந்ததுக்கு அப்புறம் சுமார் ஒரு 20,000 எழுத்தாளர்கள் எழுதிய ஓல்ட் ஏஜ் ஸ்பிரிச்சுவாலிட்டி, அதாவது ஒரு குருமார்கள் அவங்களுடைய பாதை அதை பத்தி படிக்கிறதாகட்டும், அண்ட் ஆல்சோ ஈக்குவலி வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல இருந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட்
அவங்களுடைய புஸ்தகங்கள் ஆகட்டும் எல்லாத்தையுமே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் புஸ்தகம், என்லைட்டன்மெண்ட், தியானத்தின் விஞ்ஞானம், ஆன்மீகம், இது எல்லாத்தை பத்தியும் அவர் படிச்சுட்டு இருக்காரு. அண்ட் நம்ம எல்லாருக்குமே பத்ரிஜியோட டெய்லி மெசேஜஸும் வந்துட்டு இருக்கோம் இல்லையா, அவர் படிக்கிற புஸ்தகத்துல இருந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே எழுதி தினைக்குமே நம்மளுக்கு ஒரு மெசேஜ் ரூபத்துல அவர் அமிச்சிட்டு இருப்பாரு. அதே மாதிரி 1981 அவருடைய குருவான சதானந்த யோகிய அவர் கர்னூல்ல சந்திச்சார். சதானந்த யோகி அவர்கள் ஒரு அரப் நாட்டை சேர்ந்தவர்கள். அண்ட் பத்ரி சார் நம்மளுக்கே சொல்லியிருப்பாரு, அதாவது இந்த ஒரு காலத்துல நான் இந்த ஆன்மீகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் சதானந்த யோகி அவர்கள் கர்னூலுக்கு வந்தாரு. அந்த ஒரு 2.5 வருஷம் மறுபடியும் அவரு May 22, 1983 பத்ரிஜி அவர் கண் முன்னாடி ஜீவசமாதி ஆயிட்டாரு. சோ அந்த ஒரு 2.5 வருஷம் அவருடைய ஆன்மீக பாடங்கள் கத்துக்கிறதுக்கு இட் வாஸ் அ ஹியூஜ் பிளாட்ஃபார்ம். சோ இன்னாலைக்குமே நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் பத்ரிஜியை எவ்வளவு பெரிய ஒரு குருவா பாக்குறோமோ, அவரை கேட்டா நான் என்ன, நான் ஒரு குரு அப்படின்னு சொல்லிக்கிறத விட நான் ஒரு நல்ல சீடன் அப்படின்னு சொல்லிப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு. சோ அவர் வந்து அவரோட குரு கிட்ட அவ்வளவு டிசிப்ளின்டா, அவ்வளவு இன்ட்ரெஸ்டோட ஒரு ஒரு வார்த்தையும் தெரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்கிறது, ஒரு ஒரு ஆன்மீக முத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம், அவர்கிட்ட வந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டாரு. அது அவருடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு அடிக்கல் மாதிரி இருந்துச்சு. அதோட நம்ம பத்ரி சாருக்கு கிடைத்த விருதுகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். 1999 திருப்பதியில பிரம்மர்ஷி அப்படின்ற பட்டம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி 2006 வார்தா காந்தி சேவாகிராம் அவங்க கிட்ட இருந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் கொடுக்கப்பட்டது. அதே போல 2013 கல்கட்டால இருக்கிற ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ் அப்படின்ற ஒரு இயக்கத்துல இருந்து தியான விசாரத் அவார்ட் அப்படின்றது கிடைச்சிச்சு. அதே மாதிரி 2017 டைம்ஸ் ஃபவுண்டேஷன் அவர்கள் நடத்தின ஒரு விழால குட் கர்மா அவார்ட் அப்படின்றது கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி 2019 பிரமிட் வேலியில GFSS அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம்ல இமயமலையில இருந்து இருக்கிற ஒரு குழு, ஒரு தியான குழு, அவங்களுக்கு ஒரு மெசேஜ், ஒரு செய்தி மூலமாக இன்னில இருந்து பத்ரிஜிய பிதாமகா பத்ரிஜி அப்படின்றது அழைக்கப்படணும் அப்படின்ற ஒரு செய்தி வந்துச்சு. சோ அன்னில இருந்து அவரு பிரம்மர்ஷி பிதாமகா பத்ரிஜியா அழைக்கப்படுறாரு. அண்ட் ஜஸ்ட் நம்மளுக்கு போன வருஷம் டிசம்பர்ல டாக்டரேட் பட்டமும் அவருக்கு கிடைச்சது. ஏன்னா இவ்வளவு ஒரு அவருடைய வாழ்க்கைய அவர் தியானத்துக்காகவே முன் வச்சு நடத்திட்டு இருக்காரு. அண்ட் இது வந்து ஃபியூ இம்பார்ட்டன்ட் அவார்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதோட நம்மளுக்கு நிறைய லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், வண்டர் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், அர்த்தநாரீஸ்வர அவார்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸும் பிஎஸ்எஸ்எம்க்கும் நம்மளுடைய பத்ரிஜிக்கும் கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம இயக்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். 1990 கர்னூல் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி அப்படின்ற ஒரு பேராட இந்த ஒரு இயக்கம் அப்படின்றது ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ பத்ரி சார் கர்னூல்ல இருக்கிறப்ப அவருக்கு கர்னூல்ல இருக்கிற ஒரு லைக் மைண்டட் பீப்புள் அவங்கள எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், இங்க வந்து மெடிடேஷன் பண்றதுக்காக நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு கொள்கையோட அந்த ஒரு சென்டரை ஸ்டார்ட் பண்ணாரு. அங்க இருக்க தொழிலதிபரான நம்ம ஸ்ரீ பிவி ரெட்டி அவர்கள் புத்தா பிரமிட் மெடிடேஷன் சென்டர் அப்படின்றது 1991 அந்த ஒரு பிரமிட் அப்படின்றது கட்டப்பட்டுச்சு. அவர் வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டு தியானம் பண்ணும்போது பிவி ரெட்டி அவர்கள் கேட்டாங்களாம், சார் உங்களுக்கு ஏதாவது ஒரு பண்ணி கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், உங்களுக்கு ஒரு ஆசிரமம் மாதிரி இல்ல எது வேணுமோ கொஞ்சம் உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க அப்படின்னப்போ ஐ வாண்ட் அ பிரமிட். அதாவது சார் வந்து 1982 பில் ஸ்கூல் அண்ட் எட் பெட்டிட் அப்படின்றவங்க, த சீக்ரெட் பவர் ஆஃப் பிரமிட் எனர்ஜி
அந்த புக்கில் இருந்து இந்த பிரமிட எனர்ஜினா என்ன, பிரமிடை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு பிரமிட் கட்டடம் வேணும், இந்த பிரமிடில் உட்கார்ந்து தியானம் பண்ணும்போது 3 மடங்கு சக்தி அதிகமாக இருக்கும் அப்படின்றது அவர் எப்போ தெரிஞ்சுக்கிட்டாரோ, அதோட ஃபர்ஸ்ட் பிரமிட் நம்மளுடைய பிஎஸ்எஸ்எம்ல வந்தது கர்னூல். அந்த பிக்சரை பார்க்குறீங்க இல்லையா, அதுதான் அந்த புத்தா பிரமிட். அடுத்து நூற்றுக்கணக்கான இந்த மாதிரி ஆன்மீக மன்றங்கள் அப்படின்றது ஒரு ஒரு ஊர்லயும், கர்னூல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உருவகொண்டா, அனந்தபூர், திருப்பதி, விஜயவாடா, வைசாக், அந்த மாதிரி ஆந்திரா மற்றும் தெலங்கானால நிறைய பிளேசஸ்ல இது பரவ ஆரம்பிச்சிச்சு. அது ஆந்திரா தெலங்கானா மட்டுமன்று ஒரு ஒரு மாநிலமாக ஒரு ஒரு மாநிலமாகவும் அது சொல்லிட்டே வரலாம். அதாவது ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு, அதுக்கப்புறம் கேரளா, நார்த் இந்தியா, அண்ட் மகாராஷ்டிரா, ஒன்றுன்னா ஒன்றுன்னா. இந்நேரைக்கு வரைக்கும் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் பத்ரி சாரு ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு ஊர்ல போய் இந்த தியான வகுப்புகளை நடத்திட்டு இருக்காரு. அந்த மாதிரி எத்தனையோ இயக்கங்கள், அதாவது எத்தனையோ ஆன்மீக மன்றங்கள் இருக்கும்போது அந்த தனிமையான இருக்கிற எல்லாத்தையுமே சேர்த்து இது ஒரு மன்றம் கிடையாது, இப்போ இது பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிஸ் மூமெண்ட், அதாவது பிரமிட் ஆன்மீக மன்றங்கள் சேர்ந்த ஒரு இயக்கம் அப்படின்றது சொன்னாரு. அண்ட் அதுக்கான ஒரு லோகோவை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அதுல இருக்கிற 3 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ், அதாவது எனர்ஜி, விஸ்டம், கான்சியஸ்னஸ், சக்தி, ஞானம் மற்றும் சைத்தன்யம். அண்ட் நம்மளுடைய பிஎஸ்எஸ்எம்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது 18 கொள்கைகள். அண்ட் இந்த ஜெஜிடிபிலேயே நம்ம வரப்போற நெக்ஸ்ட் வீக்ல அந்த ஒரு 18 கொள்கைகளை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்த பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிஸ் மூமெண்ட்ல இருக்கிற முக்கியமான 4 தூண்கள் என்னன்னா, ஒண்ணு வந்து தியானம், தியானம் செய்யணும், தியானத்தை சொல்லி கொடுக்கணும், அதே மாதிரி சைவ உணவு. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் பிரமிட் எனர்ஜி, அடுத்தது வந்து ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ். அதாவது இப்ப நம்ம தெரிஞ்சிட்டோம் இல்லையா இந்த பிரமிட் அப்படின்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட், அதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த கர்னூல் பிரமிட் அப்படின்றது ஸ்தாபிக்கப்பட்டது. அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ், நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு புக்ஸை படிக்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு தெரிஞ்சுக்கிறோமோ, அதை பொறுத்துதான் எல்லாமே நமக்கு ஞானம் அப்படின்றது வளர்ந்துட்டே போகும். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரியே இந்த ஆனாபானசதி தியானம் அப்படின்றது இலவசமாகவே அனைவருக்கும் கத்து கொடுக்க வேண்டும் அப்படின்றது பத்ரிஜியோடைய நோக்கம். கிட்டத்தட்ட 50,000 கிராமங்கள் மற்றும் சிறு நகரங்களில் இந்த ஒரு ஆன்மீக மன்ற இயக்கத்தின் மூலமாக இலவச தியான வகுப்புகள் நடத்தப்பட்டுள்ளன. அதே மாதிரி மெடிடேஷன் கேம்ப்ஸ், அதாவது 2 hours 3 hours ப்ரோக்ராம் இல்லாம அதை ஒரு 3 days ப்ரோக்ராம், ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் அப்படின்ற மாதிரியும் நிறைய ஒரு தியான முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளன. சுமார் ஒரு 75-க்கும் மேற்பட்ட பெருநகரங்களில், அதாவது இந்தியா மொத்தத்துல சேர்த்தா ஒரு 75-க்கு மேல மேஜர் சிட்டிஸ்ல, அதே மாதிரி 100-க்கணக்கான மாவட்டங்களிலும் இந்த ஒரு தியான முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளன. நெக்ஸ்ட் குளோபல் அண்ட் நேஷனல் கான்ஃபரன்சஸ். இப்ப எப்படி ஒரு டாப் டு பாட்டம் அண்ட் பாட்டம் டு டாப் அப்படின்றது நம்ம மேனேஜ்மெண்ட்ல ஹிரார்க்கில சொல்லிட்டு இருக்கோம், ஸோ இந்த பத்ரி சாருடைய டீச்சிங்ஸ் எப்படி இருக்கும்னா, கிராமத்துல ஆகட்டும், மாவட்ட லெவல் ஆகட்டும், நகரத்திலே ஆகட்டும், அதே மாதிரி நேஷனல் அண்ட் குளோபல் லெவல்லையும் இருக்கும். அது ஒரு இட்ஸ் அ மிக்சர் ஆஃப் ஹோல் டிஃபரெண்ட் கான்ட்ராஸ்ட் திங்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இப்ப நம்மளுக்கு இந்த பிரமிட் வேலி இன்டர்நேஷனல்ல கிட்டத்தட்ட ஒரு 12 குளோபல் ஃபெஸ்டிவல் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் நடத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வருஷமும் ஒரு 8-10 தியான விஞ்ஞானிகள், அதாவது ஆல் ஓவர் த வேர்ல்ட்ல இருந்து இருக்கிற ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஆத்தர்ஸ் எல்லாருக்குமே ஒரு காமன் பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணிட்டு இந்த ஒரு மேடையில அவங்கவுங்க எவ்வளவுலாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க ஆன்மீகத்தை பற்றி அப்படின்றதுக்கு தெரிவிக்கிறதுக்காகவே இந்த ஒரு ப்ரோக்ராம நம்ம
ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கோம் எவ்ரி இயர். அதோட சேர்த்து நம்ம தியான மகா யக்னாஸ் அண்ட் தியான மகா சக்ராஸ் எவ்ரி இயர், அதாவது ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாசத்துல நம்ம தியான மகா யக்னாஸ் அதாவது இப்போ தியான மகா சக்ராஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கோம். இது 1999 ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு 3 நாள் ப்ரோக்ராம், 5 நாள் ப்ரோக்ராம், 7 நாள் வந்து இப்போ ஒரு 14 நாள் ப்ரோக்ராமாக நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுக்கு 2019 ஒரு 800,000 பேர் அந்த ஒரு 14 டேஸ் ப்ரோக்ராம், அதாவது கைலாசபுரியில மகிழா தியான மகா சக்ரா அப்படின்ற ஒரு பேர் நடந்துச்சு. சுமார் ஒரு 14 டேஸ்ல சேர்த்தா 800,000 பேர் இந்த ஒரு விழாக்காக வந்து பங்கேற்றாங்க. அந்த ஒரு குரூப் மெடிடேஷன்ல தியானம் பண்ணும்போது அங்க இருக்கிற எனர்ஜிஸ வர்ணிக்க முடியாது, அவ்வளோ எனார்மஸ் அண்ட் மெக்னிஃபிஷியன்ட் எனர்ஜிஸ் அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி வெஜிடேரியன் ராலிஸ், சைவ உணவின் முக்கியத்துவத்தை தெரிவிக்கிறதுக்காக நிறைய 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 வெஜிடேரியன் ராலிஸ நம்ம இயக்கத்தின் மூலமாக நம்ம ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இப்போ கூட ஹைதராபாத்ல ஈவன் லாக்டவுன் ஆனதுக்கு அப்புறம் ஜஸ்ட் ரீசெண்டா லாஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்ணாங்க, ஹைதராபாத்லயும் அண்ட் ஆல்சோ பல்லாரிலையும் கர்நாடகால 108 டேஸ் வெஜிடேரியன் ராலிஸ், அதாவது 108 நாட்கள் ஒரு ஒரு ஏரியாலையும் கவர் பண்ணிட்டே இந்த வெஜிடேரியன் ராலிஸ் நடத்திட்டு இருக்காங்க. நம்ம உணவு என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது ரொம்ப எச்சரிக்கையோட இருக்கணும், ஒரு சாத்விக் ஃபுட்டாகவே இருக்கணும் அப்படின்ற ஒரு முக்கியத்துவத்தை தெரிவிக்கிறதுக்காகவே இந்த மாதிரி வெஜிடேரியன் ராலிஸ் அப்படின்றத நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங்ஸ், மலையேற்றம், ஒரு நேச்சரோட நம்ம இணைஞ்சு இருக்கிறதுக்காக நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் டூர்ஸ், அதாவது மானசரோவர் யாத்திரை, வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ், ஹிமாலயாஸ் அண்ட் அதர் கண்ட்ரீஸ்ல இருக்கிற ஸ்பிரிச்சுவல் பிளேசஸ் லைக் நம்ம ஈஜிப்ட் பிரமிட் ஆகட்டும், அந்த மாதிரி நிறைய ஒரு டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸும் நம்மளுடைய இயக்கத்தின் மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது. அண்ட் முக்கியமானது பிரமிட் அல்வா, ஏன்னா பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிஸ் மூமெண்ட். இதுல ஒரு 20,000 மேற்பட்ட ரூஃப் டாப் பிரமிட்ஸ், அதாவது ஒரு வீடு இருந்துச்சுன்னா ஒரு வீட்டுக்கு மேல பிரமிட கட்டுற மாதிரி, இல்ல ஒரு கிரவுண்ட் மேல பிரமிட கட்டலாம், அந்த மாதிரி எத்தனையோ பிரமிடுகள் நம்மளுக்கு தமிழ்நாடுல சென்னையில எத்தனையோ பிரமிட்ஸ் இருக்கு, பாண்டிச்சேரியில பிரமிட்ஸ் இருக்கு, சேலம், அந்த மாதிரி நிறைய பிரமிட்ஸ். ஸோ இந்த மாதிரி உங்க இடத்துல எப்படி பிரமிட்ஸ் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக www.pyramidseverywhere.org அப்படின்ற ஒரு வெப்சைட்ல போய் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஜெயில பிரமிட்ஸ் இருக்கு, அப்புறம் வேளாண்மைக்காக அந்த பயிர்லாம் நல்லா வளர்றதுக்காக அந்த ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் மேல பிரமிட்ஸ் கட்டியிருக்காங்க. அதே மாதிரி கோஷாலா, அதையும் ஒரு பிரமிட் ஷேப்ல கட்டியிருக்காங்க. ஸ்கூல்ல பிரமிட்ஸ் இருக்கு. ஸோ எவ்ரி பிளேஸ், அதாவது எந்த ஒரு இடத்துலயா இருக்கட்டும், ஒரு பிரமிட் எனர்ஜியை எப்படி உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிரமிட் மெடிடேஷன் ஹாலாவே கட்டி இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இப்போதைக்கு நம்மளுடைய இயக்கத்துல இருக்கிற மிகப்பெரிய பிரமிட் நம்ம கர்த்தால இருக்கிற மகேஸ்வர மகா பிரமிட், இதுல சுமார் ஒரு 6,000 பேர் உட்கார்ந்து தியானம் பண்ணலாம். இது 180 feet by 180 feet. இதுல வந்து கிங்ஸ் சேம்பர் மற்றும் குயின்ஸ் சேம்பர் இருக்கிறது. அதே மாதிரி நம்மளோட சொசைட்டில ஃபர்ஸ்ட் தியானத்துக்காகவே கட்டின மிகப்பெரிய பிரமிடு நம்ம பிரமிட் வேலை இன்டர்நேஷனல் பெங்களூர்ல இருக்கு. இது வந்து 160 by 160 feet. இதோடைய ஹைட்டு சுமார் ஒரு 102 feet இருக்கும். இதுக்குள்ள ஒரு 5,000 பேர் உட்கார்ந்து தியானம் பண்ணலாம். அண்ட் இத வந்து பெங்களூர்ல 1 of the 7 wonders செலக்ட் ஆயிருக்கு. அதனால நிறைய பேர் இங்க வந்து இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தியானத்தை கத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட 20,000 பேர் இங்க வந்து தியானம் கத்துட்டு இருக்காங்க. இங்க ஒரு லைப்ரரி, அன்னதான சேவா, ரெசிடென்சியல் ஸ்டே பண்ணதுக்கு டார்மெட்ரிஸ், ரூம்ஸ் எல்லாமே இருக்கும். இது வரைக்கும் யாராவது வரலன்னா ப்ளீஸ் தயவிட்டு அவங்க வந்து பிரமிட் வேலைக்கு வந்து தியானம் பண்ணிட்டு ஸ்டே பண்ணிட்டு போகலாம். அதே மாதிரி நம்மளுக்கு
இந்தியா முழுவதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் இத்தனை பிளேஸில் நம்மளுடைய பிஎஸ்எஸ்எம் சென்டர்ஸ் அப்படின்றது ஸ்தாபனை ஆயிருக்கு. அதே மாதிரி உலக அளவில் பார்த்தீங்கன்னா இத்தனை பிளேஸ்லையும் ஆல்மோஸ்ட் சுமார் ஒரு 30 கண்ட்ரீஸ்க்கு பத்ரிஜி ட்ராவல் பண்ணியிருக்காரு. அண்ட் பிஎஸ்எஸ்எம் அப்படின்றது இருக்கு நம்மளுக்கு மலேசியா, சிங்கப்பூர், எஸ்பெஷலி பாலியில் ரொம்ப பெரிய பிரமிட் இருக்கு. அண்ட் யூஎஸ்லேயும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடந்துட்டு இருக்கு, யூகே. அந்த மாதிரி இந்த உலகத்துல நிறைய நிறைய நாட்கள்ல இந்த பிரமிடை பத்தி அண்ட் இந்த மெடிடேஷனை பத்தி இப்போ எஸ்பெஷலி லாக்டவுன்ல தெரிஞ்சுக்கிட்டு பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் நம்ம பிஎம்சி தமிழ்லயே பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா எத்தனையோ கண்ட்ரீஸ்ல இருந்து வந்து கனெக்ட் ஆயிட்டு கத்துட்டு இருக்காங்க மெடிடேஷன். ஸோ அவங்க எல்லாருக்குமே அவங்க அங்க இருக்கிற ஒரு லோக்கல் மெடிடேஷன் சென்டர் அப்படின்றத டெவலப் பண்ணணும் அப்படின்ட்டு இஃப் தே ஹாவ் அ தாட் ப்ளீஸ் கோ ஃபார் இட். அதே மாதிரி நம்மளுடைய இயக்கத்தின் மூலமாக எத்தனையோ இலக்கியங்கள் பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. சுமார் ஒரு 400 ஸ்பிரிச்சுவல் புக்ஸ், அதாவது பத்ரிஜி அவர் ஒரு 60 புக்கு, அதாவது ஆடியோ கேசட்ஸ் மூலமாக ஒரு 60 புக்கு அவரே எழுதுனது. அண்ட் வேற ஒரு பிரமிட் மாஸ்டர்ஸ், அதாவது நிறைய பேர் அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸை ஒரு புத்தகம் மூலமாக கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு 400 புஸ்தகங்கள் இது வரைக்கும் வெளியிடப்பட்டிருக்கு. அதே மாதிரி லட்சக்கணக்கான பேம்ப்ளெட்ஸ், எத்தனையோ பேர் சொல்லிட்டு இருப்பாங்க நான் ஒரு பேம்ப்ளெட்டை பார்த்து தியானம் கத்துட்டேன், என்னுடைய வாழ்க்கை மாறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேம்ப்ளெட்ஸ் அண்ட் ப்ரௌச்சர்ஸ் தியானத்தை பத்தி பிரிண்ட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எத்தனையோ இம்பார்ட்டன்ட் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ், இப்ப நம்ம யூ ஃபார் அவர் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி லோப்சாங் ராம்பா அவரோடது, இல்ல ரிச்சர்ட் பாக் ஆகட்டும், ஜூடி சட்டோரி ஆகட்டும், எத்தனையோ ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் அவங்கவுங்க புக்ஸ இந்தியன் லாங்குவேஜ், அதாவது இந்தியா இருக்கிற மொழியில மொழிபெயர்ப்பு பண்ணி சுமார் ஒரு 150 புஸ்தகத்துக்கு மேல அந்த ஒரு ஞானத்தை எல்லாமும் நம்ம இதுல பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம பிஎஸ்எஸ்எம்ல மேகசின்ஸ், பத்திரிகைகள், மாத இதழ்கள் அப்படின்றது இங்கிலீஷ்ல ஸ்பிரிச்சுவல் இந்தியா அண்ட் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் ஆகவும், கன்னடால தியான கஸ்தூரி, பிரமிட் தியான ஜெகத் அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்குல அண்ட் ஆல்சோ ஹிந்தியில, தமிழ்ல தியான பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கே வந்துடும் அந்த மேக்சின், அதுல இருந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பத்ரிஜியோடைய செய்திகள் இருக்கும் அண்ட் ஆல் த லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் ஆஃப் பிஎஸ்எஸ்எம் எல்லாமே அந்த ஒரு மாச பத்திரிகையில் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நண்பர்களே, நிறைய பேருக்கு தியானம் அப்படின்றது ரொம்ப ஏஜ், அதாவது ஒரு சீனியர் சிட்டிசன் ஆனதுக்கு அப்புறம் எதுவுமே வாழ்க்கையில பண்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்றது இருக்கும்போது தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு தாட்ஸ் இருக்கலாம். பட் அப்படி கிடையாது, 5 விளையாதது 50 விளையாது. அதுக்காகவே பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் அகாடமி அப்படின்ற ஒரு விங்கு பிஎஸ்எஸ்எம்ல ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்காகவே அதை வந்து ஒரு புஸ்தக ரூபத்துல, இப்ப நம்மளுக்கு மாரல் சயின்ஸ் வேல்யூ எஜுகேஷன் அப்படின்றது ஸ்கூல்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த பேசிக் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் அப்படின்றது ஒரு டெக்ஸ்ட் புக் வடிவத்துல ஸ்கூல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த பிஎஸ்எஸ் அகாடமி அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணுச்சு. அதோட சேர்த்து இந்த டிப்ளமோ, பிஜி டிப்ளமோ கோர்ஸ், 6 கோர்ஸ் அண்ட் 1 கோர்ஸ், பிரமிட் வேலி இன் அசோசியேஷன் வித் பெங்களூர் யூனிவர்சிட்டியோட சேர்ந்து அந்த ஒரு கோர்சஸும் நடந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் ஒரு 100,000 பள்ளி குழந்தைங்களுக்கு இந்த ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்றது அவங்களுடைய அகாடமிக் கரிக்குலம்ல ஜாயின் பண்ணி அவங்க ஒரு 100,000 பேர் இதை வந்து கற்றுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்தியன் ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட், அதாவது நம்ம வந்து எத்தனையோ பேர்கிட்ட இருந்து கத்துக்கணும் தெரிஞ்சுக்கணும் அந்த ஒரு நோக்கத்துல மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த ஐஎஃப்எஸ்எஸ். அதாவது எத்தனையோ ஆன்மீக இயக்கங்கள்ல இருந்து, எத்தனையோ ஆன்மீக குருக்கள் கிட்ட இருந்து, ஒரு ஆன்ம விஞ்ஞானிகள் கிட்ட இருந்து கத்துக்கிறதுக்காகவே
இந்த ஒரு விங் அப்படின்றது இருக்கு. இது வரைக்கும் ஒரு 33 ப்ரோக்ராம்ஸ் நடத்தியிருக்கோம். அங்க அந்த இயக்கத்துடைய தலைவரை இங்க இன்வைட் பண்ணிட்டு அவர்கிட்ட நம்ம மெசேஜ், அதாவது ஒரு ஒருங்கிணைப்புக்காக இந்த ஒரு ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடத்தப்பட்டிருக்கு. அதை வந்து எஸ்பெஷலி நம்மளுக்கு தமிழ்நாடுல உடுமல்பேட் அப்படின்ற பிளேஸ்ல பரஞ்சோதி மகானுடைய ஆசிரமத்திலயும் நம்ம பிரமிட் அப்படின்றது வந்திருக்கு. அண்ட் அவரும் எத்தனையோ தடவை நம்மளுடைய பிஎஸ்எஸ்எம் ப்ரோக்ராம்ஸ்க்கும் வந்திருக்காரு. அடுத்தது வந்து பிரமிட் பார்ட்டி ஆஃப் இந்தியா. எப்பவுமே ஒரு ஆன்மீகத்தை தெரிஞ்சுக்கிட்டவங்க தான், ஒரு மெய்ஞானத்தோட இருக்கிறவங்க எப்ப நாட்டை ஆள்றாங்களோ அப்ப அது பெட்டர் வே, அதாவது ஒரு டெவலப்மெண்டோட இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா எல்லாருமே நான் உங்க ஒரு நம்ம ஒரு ராமராஜ்யத்துக்காக நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றது ஜெனரலா சொல்லிட்டு இருப்போம். அத வந்து எப்போ ஒரு லீடர், அதாவது தலைவர் தியானத்துல இருக்காங்களோ அப்போ அவங்களுடைய ஆளுமை அப்படின்றதும் பெட்டரா எஃபிஷியண்டா இருக்கும். அந்த ஒரு நோக்கத்துக்காகவே பிரமிட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்படின்றது 1999 ஆரம்பிச்சிச்சு. அண்ட் இந்த ஒரு பார்ட்டில இருந்து எம்எல்ஏ, எம்பி எலெக்ஷன்ஸ், கவுன்சிலர் எலெக்ஷன்ஸ், எல்லா தேர்தல்களுக்கும் நம்மளுடைய பிரமிட் மாஸ்டர்ஸ் கேண்டிடேட்ஸ் அப்பியர் ஆயிருக்காங்க. அதோட டிஜிட்டல் மீடியா, அதாவது இப்போ எத்தனை நம்ம எத்தனையோ கிராமத்துக்கெல்லாம் போய் எவ்வளவோ தியானம் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம், பட் அதோட சேர்த்து டிஜிட்டலாகவும் இன்னொரு பக்கம் நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம். இந்த ஒரு லாக்டவுன்ல அவ்வளோ இப்போ நம்ம இந்த செஷன்ல நம்ம எல்லாரும் சந்திக்கிறதுக்கும் ஜூம் அப்படின்ற பிளாட்ஃபார்மோட தான் நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் நம்மளுடைய பிஎஸ்எஸ் மூமெண்டுடைய வெப்சைட் சுமார் ஒரு 20 மொழிகள்ல இருக்கு. பிஎஸ்எஸ் மூமெண்ட் அப்படின்றது, அதே மாதிரி பிரமிட் வேலி ஓஆர்ஜி அப்படின்ற ஒரு வெப்சைட்டு, அதே மாதிரி என்லைட்டன்மெண்ட் எவ்ரிவேர், பிரமிட்ஸ் எவ்ரிவேர், அந்த மாதிரி நீங்க நிறைய நிறைய வெப்சைட்ஸ் எல்லாமே அதோடைய எல்லாமே டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பிஎஸ்எஸ் மூமெண்ட் ஓஆர்ஜியில கிடைக்கும். அதே மாதிரி சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், லிங்க்டின், பின்ட்ரெஸ்ட், எத்தனை இருக்கோ எல்லாத்துலேயுமே நம்ம இயக்கத்தை பத்தின இன்ஃபர்மேஷன் இருந்துட்டே இருக்கு. அதோட ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பிரமிட் மெடிடேஷன் சேனல். இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரமிட் மெடிடேஷன் சேனல் அப்படின்றது ஆரம்பிச்சிருக்கு. அது ஃபர்ஸ்ட் தெலுங்குல ஆரம்பிச்சு தமிழ், கன்னடா, ஹிந்தி, இங்கிலீஷ் எல்லா பாஷையிலையும் அது வந்திருக்கு. அண்ட் இப்போ அதோட சேர்த்து ஃபாரின் லாங்குவேஜஸ்லையும், ஜெர்மன் லாங்குவேஜ் ஆகட்டும், ஆப்பிரிக்கன் லாங்குவேஜ் ஆகட்டும், ஸ்பானிஷ், அதே மாதிரி ருமானியா, இந்த ஒரு மொழிகள்லையும் நம்மளுடைய இந்த பிரமிட் மெடிடேஷன், அதாவது நம்மளுடைய கோர் ஸ்பிரிச்சுவல் கண்டென்ட் எல்லாமே ரெடி ஆயிட்டு இருக்குது டிஃப்ரெண்ட் ஃபாரின் லாங்குவேஜஸ்ல. அண்ட் இப்போ இருக்கிற இந்த நேரத்துல இந்த பிரமிட் மெடிடேஷன் சேனல் அப்படின்றது ஒரு இயற்கையின் பரிசு அப்படின்னே சொல்லலாம். இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு, நம்ம வளர்ந்துக்கிறதுக்கு, அனுபவங்களை கேட்கறதுக்கு திஸ் இஸ் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். அதே மாதிரி இப்போ தமிழ்நாடுல எத்தனையோ எத்தனையோ மெகா ஈவெண்ட்ஸ் அப்படின்றது நடந்திருக்கு. ஸோ 2003 மெடிடேஷன் அப்படின்றது தமிழ்நாடுல துவங்கிச்சு. அதுக்கப்புறம் 2005 தியான தமிழ்நாடு அப்படின்ற ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மேக்சின் ரிலீஸ் ஆச்சு. அதோட சேர்த்து கன்னியாகுமரி ட்ரெக்கிங்கும் நடந்துச்சு. 2006 2 நாள் சென்னை யக்னம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துச்சு. அதே மாதிரி 2007 தியான ஜோதி அப்படின்ட்டு சென்னையிலேருந்து பெங்களூர் வரைக்கும் நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸை கவர் பண்ணிட்டே ஒரு பெரிய விழா மாதிரி நடந்துச்சு. அதே மாதிரி 2007 டிசம்பர்ல திருவண்ணாமலையில தியான யக்னம் நடந்துச்சு. 2008 மற்றும் 2009 ஊட்டி அண்ட் கொடைக்கானல்ல 3 நாள் ப்ரோக்ராம் பிளஸ் ட்ரெக்கிங் ப்ரோக்ராம் நடந்துச்சு. அதே மாதிரி 2010 கஞ்சி யக்னம், அங்க ஒரு 3 நாள் கஞ்சியில ப்ரோக்ராம் நடந்துச்சு. அதே மாதிரி 2016 இன்டர்நேஷனல் யோகா டே. நம்மளுக்கு வந்து இந்த இன்டர்நேஷனல் யோகா டே அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். யோகான்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோதிஜி அவர்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாரு. அண்ட் அதோடைய மெகா ஈவெண்ட் 2016 நடந்துச்சு. அதே மாதிரி 2017
ராமநாயக்கன் பேட்டையில இருக்கிற கணேஷா பிரமிட் இனாகரேஷன் ஆச்சு. அண்ட் அந்த வருஷத்துல இருந்து 2018ல இருந்து 20 வரைக்கும் ஒரு 3 வருஷம் தமிழ்நாடு தியான மகா யக்னாஸ் அப்படின்றது நடந்துட்டே வந்துட்டு இருக்கு. எவ்ரி இயர் அந்த வேலூர் பிரமிட்ல, அந்த ராமநாயக்கன் பேட் பிரமிட்ல ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடந்துட்டே வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி 2019ல பத்ருஜி அவருடைய பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் சென்னையில மிகப்பெரிய விழாவே நடந்துச்சு. இதோட சேர்ந்து எத்தனையோ ஐஎஃப்எஸ்எஸ் ப்ரோக்ராம்ஸ், என்சிஎஸ்எஸ் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் பிரமிட் இனாகுரேஷன்ஸ், பத்ரிஜி விசிட்ஸ், எத்தனையோ டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல பெரிய பெரிய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடந்துட்டே வந்துச்சு. கோயம்புத்தூர் ஆகட்டும், பாண்டிச்சேரி ஆகட்டும், கடலூர் ஆகட்டும், நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இந்த சென்னை பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கத்துல இருந்து எத்தனையோ ப்ரோக்ராம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்ல வேண்டியது எல்லாமே ஒன்னே ஒண்ணுதான். இந்த ஒரு சொசைட்டி அப்படின்றது ஒரே ஒரு ஆள், ஒரு தனிப்பட்ட நம்ம குருவான சுபாஷ் பத்ரிஜி அவர்கள் துவக்கி வச்சாரு. பட் இன்னைக்கு அந்த ஒரு தனிமரம் காடு இல்லை, காட்டு தீயாவே மாறியிருக்கு. இப்போ எஸ்பெஷலி இந்த லாக்டவுன்ல நம்ம மல்டி ஃபோல்டாவே இந்த ஒரு தியான பிரச்சாரம் அப்படின்றது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்நேரத்துக்கும் அத வந்து லாக்டவுன் ஆகட்டும் என்னவாகட்டும், அவர் எங்க இருந்தாலும் அந்த இருக்கிற இடத்துல இருந்தே லைவ் ரெக்கார்டிங்ஸ், மெசேஜஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இருந்தாரு நம்மளுக்காக குருஜி. அவர் வந்து ஒரு குருஜி அப்படின்றத விட எல்லாரோடையும் ஒரு 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 ஃப்ரெண்டா இருப்பாரு. நாட் ஒன்லி ஆஸ் அ குரு, ஆஸ் அ ஃபிலாசபர், அ கைட், அ ஃப்ரெண்ட். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு எங்க முடிஞ்சாலும் உங்க நியர்பை பிளேஸ்ல ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் நடந்தா, ஏதாவது ஒரு பிரமிட் ஓப்பனிங் இருந்தா, தயவு செஞ்சு அதுல நீங்க பங்கேற்று குருஜியை பார்த்து அவருடைய ஒரு ஷேக்கேண்ட கொடுத்து உங்களுடைய மெடிடேஷன் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது உங்க தியான அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இத்தனை லட்சக்கணக்கான பேர்ல இருக்கிற ஒன் ஆஃப் த பர்சன் இஸ் மைசெல். ஏன்னா இதை வந்து நான் எப்போ சின்ன வயசுல இருந்து பார்த்து பண்ணிட்டு இருக்கேனோ அப்பத்துல இருந்தே எனக்குள்ள ஒரு மாற்றம் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாற்றத்தினாலேயே நான் இந்த தியானத்துல இருந்து எவ்வளவோ கத்துட்டேன். எனக்கு மறுபடியும் இதை திருப்பி கொடுக்கறதுக்காக ஒரு அவகாசம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அதோ ஒரே ஒரு காரணத்துக்காகவே இப்போ இந்த பிரமிட் வேலையில நான் என்னுடைய சேவையை புரிஞ்சிட்டு இருக்கேன். தேங்க்யூ எவ்ரி ஒன், அனைவருக்கும் வணக்கம்.